வணக்கம் நீர்களே, மற்றொரு அழகான காலை பொழுதில் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இன்றைய தினமும் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகளுடைய செய்திகளை நாம் விரிவாக பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய தினம் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளை ஆராயலாம். பிரதமர் மகிந்தவின் வாக்குறுதி என்னவானது? தோட்டத் தொழிலாளர்களுக்கு இம்மாதம் 1000 ரூபாய் கிடைக்குமா? சபையில் அனுரகுமார எம்பி கேள்வி எனும் தலைப்பிலான செய்தி வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருந்த ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் தோட்டத் தொழிலாளர்களை தொடர்ந்தும் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போகுது. அதில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவதற்கான வாக்குறுதியை ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வழங்கியிருந்ததாகவும், அதே நேரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடலுக்கு முன்பாகவும் தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாயை பெற்றுக் கொடுப்பதாக அவர் வாக்குறுதி அளித்ததாகவும் ஜேவிபியின் தலைவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றில் கூறியிருந்தார். எனினும் அவ்வாறு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை எனவும், எப்பொழுது இந்த அரசாங்கம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அது தொடர்பான தகவல்களையே அந்த செய்தி இங்கே கொண்டு வந்திருக்கின்றது. தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த கொடுப்பனவாக 1000 ரூபாயை பெற்றுக் கொடுப்பதாக அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடலுக்கு முன்னால் நின்று கொண்டு பிரதமர் வழங்கிய வாக்குறுதி என்னவானது? இம்மாத இறுதியிலாவது 1000 ரூபாய் நாளாந்த கொடுப்பனவு கிடைக்குமா என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சபையில் கேள்வி எழுப்பியதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, குருந்தூர் மலை தொல்பொருள் ஆய்வுகளில் யாழ் பல்கலை மாணவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும், சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி வலியுறுத்தல் என்னும் தலைப்பில் ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. குருந்தூர் மலையில் தொல்பொருள் ஆராய்ச்சிகளுக்கு பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரையாளர்களுக்கு அனுமதி வழங்குவதை போன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரையாளர்களுக்கும் அனுமதி வழங்குவது அவசியம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான சார்ல்ஸ் நிர்மலநாதனும் இந்த அகழ்வு பணிகளில் தமிழர்களும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். அதே நேரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் சிவமோகன் குருந்தூர் மலை பகுதிக்கே விஜயத்தினை மேற்கொண்டு அந்த பகுதியினை பார்வையிட்டு இது தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறை என்ற தகவலையும் அவர் வெளியிட்டிருந்தார். அத்தோடு இது உண்மையிலேயே அகழ்வாராய்ச்சி நடவடிக்கையாக இருக்குமாயின் தனக்கு அவ்விடத்திற்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கும், தான் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற கருத்தை கூறிய போதிலும் அங்கிருந்த பாதுகாப்பு தரப்பினர் தனக்கான அனுமதியை வழங்கவில்லை, ஆகவே இது ஒரு அகழ்வாராய்ச்சி செயற்பாடை போன்று தனக்கு தோன்றவில்லை என அவர் கூறியிருந்தார். இதே நேரம் இந்த தமிழர்களை இந்த அகழ்வாராய்ச்சியில் உள்ளடக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும், அதனை ராஜாங்க அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் கூட இன்றைய பத்திரிகைகளில் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. நாம் அடுத்ததாக வேறு சில செய்திகளையும் பார்க்கலாம். 5 மாணவர் உள்ளிட்ட 11 பேர் கடத்தல் விவகாரம், 14 பேருக்கு எதிரான வழக்கை பிப்ரவரி 19 விசாரிக்க உள்ள சிறப்பு நீதிமன்றம், பிரதிவாதிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்புக்கும் அறிவிக்க நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவு எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேரை வெள்ளை வேனில் கடத்தி சென்று கப்பம் பெற்றுக்கொண்டு காணாமலாக்கிய சம்பவத்தில் பிரதிவாதிகளான முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணாகூட உள்ளிட்ட 14 கடற்படையினருக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி 19 விசாரணைக்கு எடுக்க சிறப்பு ட்ரையல் அட்பார் நீதிமன்ற நீதிபதிகள் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. கொரோனா உள்ளிட்ட நிலைமைகள் காரணமாக கடந்த காலங்களில் குறித்த வழக்கு விசாரணை தடைப்பட்டிருந்த நிலையிலேயே எதிர்வரும் பிப்ரவரி 19 அவ்வழக்கை விசாரணைக்கு எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும், அது தொடர்பில் பிரதிவாதிகள் உட்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அறிவிக்க நீதிமன்ற பதிவாளருக்கு நீதிபதிகள் குழாம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, இந்தியாவிடம் மண்டியிடப் போகும் அரசாங்கம், மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் நாட்டையே நாசமாக்குகின்றார்கள் என்கிறார் சரத் பொன்சேகா எம்பி எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார். அதாவது, எந்த ஒரு சர்வதேச நாடும் எமது நாட்டின் சுயாதீனத்தில் தலையிட அனுமதிக்க முடியாது என அரசாங்கம் வீரவசனங்களை பேசிக்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வெளிநாட்டிற்கு கொடுத்து மண்டியிடும் நிலைமையே உருவாகப் போகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சரத் பொன்சேகா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களே தற்போது நாட்டையும் நாசமாக்கி வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
அரசாங்கத்தின் வர்த்தமானி அறிவித்தல்களை நடைமுறைப்படுத்தாமை குறித்து தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு வேளை மீதான பிரேரணையில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை கொண்டு வந்துள்ள பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக, தமிழ் மக்களை இலக்கு வைத்து அடக்குமுறை உடனடியாக நிறுத்த வலியுறுத்துகிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் எம்பி எனும் தலைப்பிலான செய்தி பிரதான இடத்தை வைத்திருக்கின்றது. 30 வருட கால யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய தினம் சபையில் வைத்து கூறியிருந்தார். அதே நேரம் தமிழ் மக்களை அடக்குவதற்கான செயற்பாடுகளையே இந்த அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே தமிழ் மக்களுக்கு எதிரான இவ்வாறான அடக்குமுறைகள், நில ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியிருந்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, முஸ்லீம் பிரதேசங்கள் மட்டும் முடக்கப்படுவது ஏன் ரிஷாட் எம்பி கேள்வி எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், முஸ்லீம் வர்த்தகர்களுடைய வர்த்தக நிலையங்கள் காணப்படுகின்ற பகுதிகள், முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழுகின்ற பகுதிகளே கொரோனாவால் தொடர்ந்து முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இது ஒரு இனவாதத்தின் உச்சக்கட்டம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே இந்த பகுதிகளுடைய உண்மை நிலையை அறிந்து விரைவில் அவற்றினை விடுவிக்கவும் மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் செயற்பட வேண்டும் எனவும் அவர் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நாம் மேலதிகமாக வேறு சில செய்திகளையும் பார்க்கலாம். ரஞ்சனுக்கு நீதி கிடைக்கும் வரை சபையில் இனி கருப்பு சால்வை, ஹரின் பெர்னாண்டோ எம்பி தீர்மானம் எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நீதி கிடைக்கும் வரையில் நாடாளுமன்றத்திற்குள் கருப்பு நிற சால்வையொன்றை அணிந்திருப்பதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தீர்மானித்திருக்கின்றார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருந்த ஹரின் பெர்னாண்டோ, தமது குடும்ப அதிகாரத்தை காட்டுவதற்கு சிலர் சால்வையை போடுவது போன்று நானும் கருப்பு நிற சால்வையை இனி இந்த சபையில் அணிந்திருப்பேன், ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நீதி கிடைக்கும் வரையில் இதனை அணிந்திருப்பேன் என தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இவைகள் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்துள்ள பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் தினகரன் பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, பருத்தித்துறை மீனவரின் வலைகளை அறுத்து கற்களால் தாக்கி வடமராட்சி கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் அட்டகாசம், 15 கிலோமீட்டர் தொலைவில் 4 படகுகளில் வந்து அட்டூழியம் என்னும் தலைப்பிலான செய்தி புகைப்படங்களோடு இங்கே பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் வடமராட்சி கடற்பரப்பிற்குள் அத்துமீறிய கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் யாழ் பருத்தித்துறை மீனவர்களின் வலைகளை அறுத்து அட்டூழியம் செய்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றதாக சுப்பர்மடம் மீனவர் சங்கத்தின் தலைவர் தேவதாசன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மீனவரால் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகளுக்கு எதிராக மிக விரைவில் ஒரு தீர்மானமிக்க முடிவு ஒன்று எடுக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மீனவர் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நாம் மேலதிகமாக வேறு சில செய்திகளையும் பார்க்கலாம். இன்று முதல் விமான நிலையங்கள் திறப்பு, சுற்றுலா பயணிகளுக்கான சட்டத்திட்டங்களில் தளர்வு, 72 மணி நேரத்திற்கு முன்னதாக PCR அவசியம் எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்டிருந்த கட்டுநாயக்கர் சர்வதேச விமான நிலையம் இன்று மீண்டும் உல்லாச பயணிகளுக்காக திறக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவிய கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் சூழ்நிலை காரணமாக கடந்த வருடம் மார்ச் 19 மேற்படி இந்த விமான நிலையம் மூடப்பட்டது. அரசாங்கம் மீண்டும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள நிலையில், சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி அவர்களை நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலாவை மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகள் 72 மணித்தியாலங்களுக்குள் PCR பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு அதில் அவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என உறுதிப்படும் பட்சத்தில் மாத்திரமே அவர்கள் சுற்றுலாத்துறைக்குள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் எனவும் அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை அடுத்ததாக, புத்தளத்தில் வாழ்ந்து கொண்டு மன்னாரில் வாக்களிக்க முடியாது, இனி இது சாத்தியப்படாத விடயம், தேர்தல் ஆணைக்குழு தலைவர் திட்டவட்டமாக அறிவிப்பு எனும் தலைப்பில் ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்திலிருந்து புத்தளத்திற்கு இடம்பெயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் கடந்த தேர்தலின் போது கொத்தணி முறையில் வாக்களித்திருந்ததாகவும்,
அவர்களில் 7000 பேர் மன்னார் மாவட்ட வாக்காளர் எடாப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் பாரிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். நேற்றைய தினம் கூட சபையில் இந்த விடயத்தினை அவர் முன்வைத்திருந்தார். தற்பொழுது அந்த 7000 பேருக்கும் எங்குமே வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த விடயத்தினை மேற்கொண்ட அதிகாரிகள் உரிய மாவட்டத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும் இவ்வாறான செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மன்னாரிலிருந்து இடம்பெயர்ந்த நிலையில் புத்தளம் மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கடந்த தேர்தலின் போது கொத்தணி முறையில் வாக்களித்திருந்தார்கள். இவர்களில் 7000 பேர் மன்னார் மாவட்ட வாக்காளர் எடாப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது கூட அவர் இந்த விடயத்தினை சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். குறித்த 7000 பேரும் இனி எங்குமே வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இவ்வாறு செயற்படும் அதிகாரிகள் அந்த மாவட்டங்களிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் ஒரு கோரிக்கையினையும் சபையில் முன்வைத்திருந்தார். எவ்வாறாயினும் இனி புத்தளத்தில் இருந்து கொண்டு மன்னார் மாவட்டத்திற்கு சென்று வாக்களிக்க முடியாது என தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புன்சிகவா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய புத்தளத்தில் வாழ்ந்தால் அந்த மாவட்டத்திலேயே அவர்கள் தமது வாக்குகளை பதிய வேண்டும் எனவும் அவர்கள் புத்தளம் பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டு மன்னாரில் வாக்காளர்களாக பதிய முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்று வடக்கில் இடம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புன்சிகேவா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, சர்வதேச சுகாதார வழிகாட்டல்கள் முக்கியம், மத உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயற்படுவதும் அவசியமானது. அமெரிக்க தூதுவர் அலைனா கருத்து எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. கொரோனா தொற்றால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் சடலங்களை அவர்களது மத மார்க்கப்படி அடக்கம் செய்யாது தகனம் செய்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறுபான்மையின முஸ்லிம் மக்கள் கவனீர்ப்பு போராட்டங்களை கூட நடத்தியிருந்தார்கள். அதே நேரம் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது கூட அரசாங்கம் தன்னுடைய இந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஒன்றினை கொண்டு வர வேண்டும் என முஸ்லிம் பிரதிநிதிகள் கோரிக்கைகளையும் விடுத்திருந்தார்கள். எனினும் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத அரசாங்கம் தொடர்ந்தும் கொரோனா வைரஸால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் சடலங்களையும் தகனம் செய்யும் நடவடிக்கையினை தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலையிலேயே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸால் மரணித்த அனைவரது குடும்பத்தினர் ஆதரவாக அமெரிக்கா உள்ளதென குறிப்பிட்டுள்ள அவர், சர்வதேச சுகாதார வழிகாட்டல்களின்படி மத நம்பிக்கைகளை பின்பற்ற அனுமதிப்பதன் மூலம் உரிமையையும் கௌரவத்தையும் மதிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை கொண்டு வந்துள்ள செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக தமிழ் மிரர் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக, COVID-19 தடுப்பூசி அனுமதிக்காக இந்தியா காத்திருப்பு, அயல் நாடுகளுக்கான விநியோகம் ஆரம்பம், மருந்தை பெற்றுக்கொள்ளும் நாடுகளின் அதிகாரிகளுக்கு பயிற்சிகள் எனும் தலைப்பிலான செய்தி பிரதான இடத்தை வகிக்கின்றது. அயல் நாடுகளுக்கான COVID-19 தடுப்பூசி விநியோகத்தை ஆரம்பித்துள்ள இந்தியா, இலங்கை உள்ளிட்ட 3 நாடுகளுக்கான விநியோக பணிகளை ஆரம்பிக்கும் முன்னர் அந்த நாடுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கு தேவையான ஒழுங்குமுறை அனுமதிகளை நாடுகள் உறுதிப்படுத்தும் வரையில் காத்திருப்பதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய பூட்டான், மாலைத்தீவு, பங்களாதேஷ், நேபாளம், மியன்மார், சிஷெல்ஸ் ஆகிய நாடுகளுக்கான தடுப்பூசி விநியோக பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பமாகியிருக்கின்றன. இலங்கை, ஆப்கானிஸ்தான், மொரிஷியஸ் ஆகிய நாடுகளிலிருந்தே அனுமதிக்காக இந்தியா காத்திருப்பதாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மருந்தை விநியோகிப்பதற்கு முன்னர் அந்த துறையுடன் தொடர்புபட்ட அதிகாரிகளுக்கு தேசிய மற்றும் மாகாண ரீதியிலான பயிற்சிகளை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதேபோலே நாம் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய வேறு சில செய்திகளையும் பார்க்கலாம். ரஞ்சன் எம்பிக்காக சபைக்குள் ஹரின் கருப்பு சால்வை எனும் தலைப்பிலான செய்தி. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவின் புகைப்படத்தோடு இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தனது அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க சிறையில் அடைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பை தெரிவித்து நேற்றைய தினம் இவ்வாறு கருப்பு சால்வையை அணிந்து கொண்டு சபைக்கு வருகை தந்திருந்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நீதி கிடைக்கும் வரை நாடாளுமன்றத்திற்கு வரும் அனைத்து நாட்களிலும் தான் கருப்பு சால்வை அணிந்தே வருவேன் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. மோசடிகளை அம்பலப்படுத்தியதற்காகவும் நாடாளுமன்றத்தில் உண்மை பேசியதற்காகவுமே ரஞ்சன் சிறையில் அடைக்கப்பட்டதாக ஹரின் பெர்னாண்டோ எம்பி தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியில் மேலதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக,
உயர்நீதிமன்றக்குள் நுழைந்தது கொரோனா எனும் தலைப்பிலும் ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. உயர்நீதிமன்ற கட்டட வளாக பணியாளர்கள் நால்வருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், உயர்நீதிமன்ற கட்டட வளாக பணியாளர்கள் 100 பேருக்கு எழுமாறாக நடத்தப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலேயே இந்த கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. 70 பேரின் முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அதில் நால்வருக்கே கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனைய 30 பணியாளர்களின் பிசிஆர் பரிசோதனை முடிவுகள் வெளியிடப்பட உள்ள நிலையில் இன்றைய தினமும் உயர்நீதிமன்ற கட்டட வளாக பணியாளர்கள் 250 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படவிருப்பதாக உயர்நீதிமன்ற கட்டடத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இரண்டாம் அலையில் 14 பேர் தப்பியோட்டம், போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தி பிரதி போலீஸ் மா அதிபர் பரிசு ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹனவின் புகைப்படத்தோடு இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாம் அலை ஏற்பட்டதை அடுத்து தற்போது வரை 14 கொரோனா தொற்றாளர்கள் தப்பியோடியிருப்பதாகவும், அவர்களில் போதைப் பொருள் பாவனையாளர்களும் இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இவைகளை இன்றைய தினம் தமிழ் மிரர் பத்திரிகை கொண்டு வந்துள்ள பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக இன்றைய நாளுக்கான வானிலை நிலவரம் தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மூத்த வானிலை அதிகாரி முகமத் சாலிகின். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்து வரும் சில தினங்களுக்கு குறைவடைய கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மாகாணத்தின் பல இடங்களிலும், அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கழுத்துறை தொடக்கம் காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இக்காற்றின் வேகமானது இடைக்கிடையே மணிக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து காணப்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆம் நேயர்களே, இந்த தகவல்களோடு இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனைகளோடு மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.